ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்க நாய்க்குட்டி செய்முறை. ஒரு துண்டு நாலு முழம், கைக்கு ஒரு முழம், அது நாலு முழம் 16 துண்டு வெட்டி வச்சுக்கிடணும். எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு அதே நாலு முழத்தில் வெட்டிக்கணும், அது ஜாயின் பண்ணுறதுக்காக வெட்டிக்கணும். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஒரு ரோலுக்கு மூணு நாய்க்குட்டிகள் பின்னலாம். இந்த இருக்க பாருங்க அளவு, இந்த அளவில் ஒரு ரோலுக்கு மூணு நாய்க்குட்டிகள் பின்னலாம். இதை நான் சொல்லிக் கொடுக்க வரேன். என் பேர் கௌரி. கூடை பின்னுற வயரில் நாய்க்குட்டி போடுது எப்படின்னு சொல்லித்தரேன். அதாவது ஒரு நம்ம கை அளவு வச்சு, ஒரு முழம் வச்சு நாலு முழம், ஒரு பீஸ் வந்து நாலு முழம் நாய்க்குட்டிக்கு வெட்ட வேண்டிய அளவு. நம்ம கை அளவு ஒரு முழம், இதை வச்சு நாலு முழம் ஒரு துண்டு, இப்படி 16 துண்டுகள் வெட்டணும். ஒரு காலுக்கு நாலு துண்டு, நாலு காலுக்கும் 16 துண்டுகள் வெட்டிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், ஒரு இதை எடுத்து இப்படி ரெண்டாக மடித்து, ஒரு வயரை இன்னொரு பீஸ் எடுத்து அதே மாதிரி ரெண்டாக மடித்து, கூடை வயருக்கு பின்னுற முடிச்சு நாட்டை போடுங்க. இதை பாருங்க, இதை மாதிரி போடுங்க, எடுத்து போடுங்க. புரியுதா? இதே மாதிரி இன்னொரு இதையும் பூ போட்டு வச்சு, இந்த ரெண்டு பூவையும் நாம் வந்து இப்போ ஜாயின் பண்ணணும். இதில் உள்ள ஒரு வயரை எடுத்து, இந்த பக்கத்தில் உள்ள ஒரு வயரை எடுத்து ஜாயின் பண்ணும்போது இது இணைந்து, நாலு பூ இணைந்து வரும். பார்த்தீங்களா, இந்த பக்கம் இணைஞ்சிட்டு, அதே மாதிரி இங்கே மேல் பக்கமும் இங்கே உள்ள வயரும் இந்த வயரையும் எடுத்து இணைத்து போகிறோம். நாலு முடிச்சு இணைந்து வந்திருக்கு. இப்போ இந்த நாலு முடிச்சையும் இந்த ரெண்டு ரெண்டாக இருக்குது பாருங்கள், நாலு பக்கம் இந்த முக்குகளில் இப்படி போடணும். இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டை இணைத்து போடணும். போட்டால் இது அழகாக அப்படி பெண்ட் ஆகி வரும். இந்த போட்டு காமிக்க மாதிரிங்க, இந்த ரெண்டையும் இணைத்து ஒரு நாள் போடணும். அப்புறம் இந்த இந்த கார்னரில் இப்படி நாலு பக்கமும் இதை போடணும். முக்கையும் போட்டால் அழகாக கால் பெண்டாகி நாலு முக்குகளையும் போட்டோம். இப்போ பாருங்க, அழகாக அந்த கால் வந்து அழகாக பெண்டாகி வந்திருக்கு. இப்போ இந்த போ இந்த ரெண்டையும் இப்போ இணைக்கணும். பாருங்க, இந்த நாட்டு முடிச்சுக்கு நேரே இந்த முடிச்சு வந்து அப்படியே அதை நேரே போடணும். ஒரு வருஷம் போட்டு காமிக்க பாருங்க, பார்த்துக்கோங்க. இப்படி இரண்டு வரிசை போடணும். இப்போ நான் முதல் வரிசை தான் போடுவேன். இப்போ பாருங்க, முதல்ல நாலு கால்களையும் போட்டு வைத்து கொள்ளணும். அப்புறம் அதை இணைச்சி தான் நாய்க்குட்டி அழகாக வரும். பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் தான் போட்டுட்ருக்கேன். முதல் வருஷம் இதோட முடிஞ்சிட்டு
இப்படி ரவுண்டாக போட்டே வரணும். ரவுண்டாக போட்டுக்கணும். ஒயர் கிராஸில் தான் வர்றதுனால அப்படி அப்படியே இணைவாக இருக்கும். அப்படி அப்படி போட்டுடலாம். இப்படி கால் உயரமாக போடணும். ரெண்டு பூ வர்ற மாதிரி போடணும். அதாவது ரெண்டு சதுரங்கள் காமிக்க பாருங்க. இந்த நாலு பூ போட்டோம். இந்த நாலு பூவுக்கு நேராக ஒன்று ரெண்டு ரெண்டு சதுரம் வரணும். நாலு பூ போட்டிருக்கோம் காலில், இதுக்கு நேரையாக ரெண்டு இது வரணும். அதோட முடிக்கணும். ஒரு கால் போட்டு முடிச்சிட்டோம். இதே போல நாலு காலையும் நம்ம வந்து என்ன செய்யணும், போட்டுக்கிடணும். இந்த பாருங்க, நாலு கால் இருக்கு. இப்போ இதை எப்படி இணைக்கணும்னு சொல்லித்தரேன். ஒரு கால் எடுத்து அதில் ஒரு முடிச்சு எடுத்துக்கிடணும். அதே மாதிரி இன்னொரு கால் அதில் ஒரு முடிச்சு. இப்படி இந்த ரெண்டு முடிச்சும் தான் இருக்கு. இதில் இந்த ஒரு முடிச்சு எடுத்திருக்கோம், இதில் ஒரு எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு முடிச்சுக்களையும் இணைக்கணும். என்ன பார்த்தீங்களா, இதில் இது ரெண்டையும், இதில் இது ரெண்டையும். இந்த மற்ற வயர்களை கொஞ்சிட்டு இதை போடுற பாருங்க. இதே மாதிரி அந்த ரெண்டு காலையும் இணைக்கணும் பாருங்க. திருப்பி கொண்டு இந்த பாருங்க, இந்த பக்கமும் இந்த ரெண்டு இதையும் ரெண்டையும் வேறு. இதே மாதிரி இந்த ரெண்டு காலையும் இணைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுக்கிடுங்க. கரெக்டா அந்த பூ நேரம் அந்த இது வந்துடும். இது ரெண்டு கஷ்டமான பின்னல் தான். முடித்தோடனே அழகாக இருக்கும். நாய் பார்க்கறதுக்கு நஜ நாய்க்குட்டி மாதிரியே இருக்கும். இந்த பக்கமே எனக்கு கால் ரெண்டும் இணைந்து விட்டு
வரைக்கும் அந்த வரணும். இந்த ரெண்டு கால் அப்புறம் உள்பக்கமாக போடணும். பாருங்கள், இந்த இடத்துல நாலு, ஒவ்வொருவரும் நாலு நாலு பூ இணையும், ஆனால் இந்த முக்கில் மட்டும் பாருங்கள் அஞ்சு, நாலு முடிஞ்சு இது அஞ்சாகும். அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க நாலு இருக்கு, இது அஞ்சு. இதே மாதிரி இந்த கால்லையும் போட்டுக்கிடணும். நாலு கூட இணைக்கும் போது அஞ்சு பூ தெரியும், அஞ்சு அஞ்சு நாலு ஒன்று போட்டால் அஞ்சு, அது மாதிரி தான் போடணும். இப்போ நம்ம போட்டவுடனே இந்த நாலு பூ சேர்ந்து இந்த வந்திருக்கு நாய்க்குட்டி. அதே மாதிரி இந்த பக்கமும் நாலு பூ சேர்ந்து வந்திருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம வந்து இப்போ இணைக்கணும். இணைச்சிட்டோன்னா நாய்க்குட்டியோட அடிபாகம் வந்துடும். இந்த பாருங்கள், நான் இப்போ இணைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இணைச்சாச்சுன்னா நாய்க்குட்டிக்கு அடிபாகம் வந்துச்சு. இனிமேல் இது அப்படியே வரிசையாக நம்ம அப்படி போட்டே வந்தோன்னா இந்த நாய்க்குட்டிக்கு உடம்பு அப்படியே இங்கே வந்துடும். ஏன்னா அப்படி நாலு நாலு பூ தான் வரும், போட்டுக்கிட்டே வரணும். ஒரு பக்கம் போட்டு முடிச்சுட்டு அடுத்த பக்கம் போடலாம். இந்த பக்கம் போட்டு காமிக்கிறேன், இதே மாதிரி அந்த பக்கமும் போடணும். இந்த பாருங்க, இந்த பக்கம் பூரா போடு போட்டு காமிக்கிறேன், அதே மாதிரி அந்த பக்கமும் போடுங்க. இப்படி இணைக்கும். ரெண்டு காலையும் தனித்தனியாக இணைச்சிட்டு இந்த இந்த சதுர பூக்கு நேரே ஒரு சதுரம், இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி ஒரு நாலு பூ இணைந்து வந்திருக்கலாம். இந்த இரண்டையும் நம்ம சேர்த்து போடணும். பாருங்கள் பாருங்கள், தெரியுதா? இந்த பூவையும் இந்த பூவையும் இணைச்சி நம்ம இப்போ வந்து போட போகிறோம் நாட்டு. இந்த பாருங்கள், இதில் ஒரு வயறு, இதில் ஒரு வயறு. இதை போட்டு
இந்த பக்கம் தரப்புனா இதை இணைத்து போங்க. பாருங்க, இதுதான் நாய்க்குட்டியினுடைய அடிபாகம். இதில் இந்த தெரியுது, அப்படியே வயர் தெரியுது பாருங்க. அது அதுக்கு நேரே ஒவ்வொரு பூ போட்டுக்கிட்டே வரணும் நம்ம. அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ நான் இந்த பக்கம் உங்களுக்கு போட்டு காமிக்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு பூ, இந்த இடத்துல ஒரு பூ. இப்போ நான் போட போகிறேன். இப்போ இந்த பாருங்க, அடுத்தாக்கில் மூணு, இந்த காலுக்கு நேரே உள்ள பூந்தா தெரியுதா? இதில் ஒன்று ரெண்டு மூணு, நல்லா பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு, நடுவில் ஒன்று ரெண்டு மூணு, அடுத்தால ரெண்டு, அடுத்தால ஒன்று ரெண்டு மூணு, மூணு மூணு சதுரம். இதை இணைக்கிறேன். அப்படி அப்படியே அந்த ஒயர் வந்து இப்படி கிராஸாகவே வரும். அந்த ரெண்டு அப்படியே இணைக்க வேண்டியது தான். ஒரு பூ போட்டுக்கோ, ரெண்டாவது இணைத்து விட்டோம். இங்க பாருங்க, இந்த பக்கம் அதே மாதிரி அஞ்சு பூ வரும். ஒன்று ரெண்டு மூணு நாலு, இது அஞ்சாவது பூ. அதே மாதிரி இந்த முக்கலையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பூ. இந்த மூணு பூ போட்டு முடிச்சோன்னா இந்த அஞ்சாவது பூவை முதல்ல போட்டுடணும். அதுக்கப்புறம் இதை இணைக்கணும். இந்த பக்கம் ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வீடியோ பார்த்தாச்சு, part 1 பார்த்தாச்சு. அடுத்து part 2 அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு கௌரி அம்மா ஃப்ரம் திருப்புடை மருதூர், தேங்க்ஸ் டு ராணி ஃப்ரம் திருப்புடை மருதூர். கௌரி அம்மாவோட பொண்ணு தான் ராணி. ஸோ ரெண்டு பேருக்கும் தேங்க் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, தேங்க்யூன்னு எழுதுங்க. அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதே மாதிரி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். 2 நிமிஷம் வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு எடுக்க தெரியல, ஏதாவது சிரமமாக இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் 9543880191. ஃபோன் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பக்கம் போட்டாச்சு, இனிமேல் இந்த பக்கம் போடணும். நடுவில் போட்டதுலேருந்து அடுத்தாப்புல போடணும்.